ஹலோ எவ்ரிவன், நம்ம மதன் கௌரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பினா என்ன, டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட். ஸோ இதை பற்றி தான் வந்து எங்கிட்ட போன வீடியோவில் நான் பிக் பாஸ் பற்றி பேசினதுக்கப்புறம் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் அதிகமாக டிஆர்பி வச்சிருக்க ப்ரோக்ராம் எது, அப்புறம் அடுத்து இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எந்த சேனலுக்கு தமிழ்லேயே அதிகமாக டிஆர்பி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதனால பிஸ்னஸ்க்கு என்ன யூஸ் இருக்குது, இதனால நம்மளுக்கு என்ன இருக்குது, இதனால அதே மாதிரி டிவி எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மூணு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டிஆர்பிங்கிறத வச்சு எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல்ல வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லா வந்து எத்தனை பேர் வந்து டிவி பாக்குறாங்கன்னு ஒரு நம்பர் எடுத்துப்பாங்க. அது ஒரு நம்பர் இருக்கும்ல, சோ அதை எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வந்து இந்த ப்ரோக்ராம பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து எடுத்துப்பாங்க. சோ அந்த நம்பர் டிவைடட் பை ஓவரால் நம்பர்ஸ் இன் தமிழ்நாடு இன்டூ 100, ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், அது வேற எதுவுமே கிடையாது. சோ அதை தாண்டி நம்ம என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேக்ஸை தாண்டி இது வச்சு நம்ம எவ்வளவு பேர் பாக்குறாங்க, அதாவது ஒரே நேரத்துல எத்தனை பேர் இதை பாக்குறாங்கிறது தான் டிஆர்பியோட சிம்பிளான கால்குலேஷன். சோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 100 பேர் ஒரு தமிழ்நாட்டை வந்து எக்ஸாம்பிள் மொத்தமா எடுக்காம, ஒரு 100 பேர் வந்து தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் அந்த மாதிரி எடுத்துட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க டிவியில வந்து ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு நேரம் ஒரு ப்ரோக்ராம் ஒருத்தன் பாக்குறான், எந்த சேனல பாக்குறான் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கும். மாச கடைசியில அந்த டேட்டாவை கொண்டு போய் அவங்க அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ எந்த சேனல் வந்து அதிகமா டிஆர்பி இருக்கு, எந்த ப்ரோக்ராம் அதிகமா பாத்துருக்காங்க அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ ஆனா டெக்னாலஜி எல்லாம் மாறினதுனால இப்ப என்னென்ன அட்வான்சஸ் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் ஆன்லைன்ல பாக்குறாங்க, அதுக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து டிஆர்பி இருக்கிற சேனல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நோ கெஸ் ஆப்வியஸா, ஃபர்ஸ்ட் சன் டிவி. ஆனா ரெண்டாவது மூணாவது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நம்பரா இருக்கு. ஏன்னா நானே இப்பதான் கூகுள் பண்ணி சில பிளாக்ஸ், அப்புறம் சில நீல்சனோட வெப்சைட் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு. ஸோ நீல்சன்ங்கிறது இதெல்லாம் அஃபீஷியலா பண்ற ஒரு கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சன் டிவி, அடுத்து கே டிவி, அதுக்கடுத்து ஜி தமிழ், அதுக்கடுத்து தான் ஸ்டார் விஜய். ஸோ இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி என்ன ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் ஃபைவ்லயே வந்து எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த எல்லாமே சன் டிவி சீரியல் தாங்க. எனக்கு பேர் கூட மறந்துருச்சு, அதுனா நந்தினி, வாணி ராணி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய நிறைய இந்த யூடியூப்ல கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும், நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் தான் இருக்கு. அஞ்சுமே வந்து தமிழ் சன் டிவியில் இருக்க சீரியல்ஸ் தான், அது ரொம்ப தெளிவாக சொல்றேன், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அஞ்சுமே வந்து சீரியலாக இருக்கு. ஸோ ஏன் இப்போ விஜய் டிவி வந்து அப்போ சீரியலில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி பிக் பாஸ் இந்த மாதிரி ஷோஸ்ல இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து கம்பீட் பண்ணணும்னா இந்த மாதிரி தானே கொண்டு வரணும். ஜி தமிழ் கூட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிந்தி சீரியல் வந்து நிறைய டப் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏன் விஜய் டிவி அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்ம ஜென்ரேஷன் வந்து மாறிட்டே இருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷன், அதாவது நம்மளுக்குலாம் வந்து ரொம்ப நேரம் ஒரு டிவியில வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் கிடையாது. நம்ம ஏன் சீரியல் பாக்குறது இல்லைன்னு நிறைய யோசிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு அவ்வளவு நேரம் தொடர்கதையா போற ஒரு விஷயத்து மேலாம் நம்மளுக்கு போர் அடிச்சிடும், அவ்வளவு நேரம் நம்மளுக்கு டைம் ஸ்பேனும் கிடையாது. இந்த வீடியோவே வந்து நேரம் பாதி பேர் வந்து பாக்க ஆரம்பிச்சிருக்கவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. ஒரு கான்டென்ட் என்ன, ஓகே இதான் இதான் அவ்வளவுதான் பாத்துட்டு போயிடுவாங்க, அதுக்கு மேல ஃபுல்லா பாக்குற பொறுமை கிடையாது. சோ இந்த ஜென்ரேஷன் ஏத்த மாதிரி தான் எல்லாமே மாத்திட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் வந்து சீசன்ஸ் அப்படிங்க ஒரு விஷயத்த வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அது அப்படியே நம்ம ஊர் ஆட்கள் காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஊர் ஆட்கள் நான் ஸ்டார் விஜய் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க அதை அப்படியே வந்து ரிப் ஆஃப் பண்ணி அதே கான்செப்ட்ல தான் சீசன் கொண்டு வர்றது, சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை கொண்டு வர்றது, இந்த 100 நாளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் இதுனா 4 நாள் கம்மி ஆகிட்டே போகும். ஒரு வைரல் ஆகிட்டு இருக்க இந்த வீடியோ வேணாலும் எடுத்து பாருங்களேன், எல்லாமே ஒரு கொஞ்ச நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோ தான். அதுக்குள்ள ஒரு சின்ன கதை, அதை 4 பேர் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி, இது மாதிரி இருந்தால் தான் யாராக இருந்தாலுமே பார்ப்போம். ஸோ அதனால அந்த மாதிரி கான்டென்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அதனால தான் இப்போ இருக்க தமிழ்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த வ்ளாகர்ஸ், இந்த நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இந்த ஜம் கட்ஸ், அப்புறம் இந்த ஸ்மைல் செட், இந்த நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபேமஸான ஆட்கள், அவங்க எல்லாத்தையுமே வந்து விஜய் டிவி, இந்த புட் சட்னி, இவங்க எல்லாம் வச்சு விஜய் டிவி வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறாங்கன்னு கூட கேள்விப்பட்டேன். ஸோ இவங்களே வந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னா இவங்க தான் ஃபியூச்சர். தமிழ் சினிமாவே வந்து மாறிட்டு இருக்கு, டிவி எல்லாம் டிவி யாரும் பாக்குறது இல்ல, தியேட்டருக்கு யாரும் போறது எல்லாமே ஒரு மொபைல்ல வந்து இவங்க பண்றது தான் பாத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க அப்படியே எடுத்ததுனால ஃபியூச்சரை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க ஸ்டார் விஜய் தான் சொல்லணும். ஸோ ஐ ஹோப் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் நீங்க கேட்ட கேள்வியான. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, அங்கே நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். ஐ ஆம் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஹாவ் அ டிஸ்கஷன் வித் யூ பீப்புள். நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்பாண்ட்லாம் பண்றீங்க, நிறைய பேர் நிறைய யோசிக்கிறீங்க, இட்ஸ் ஆல்வேஸ் என்கரேஜ். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது எங்கிட்ட பர்சனல் மெசேஜ் அனுப்பிச்சணும் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணலாம், madan.gowri.
இந்த ஐடிக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்ல, இல்லைனா எந்த சோசியல் மீடியாவில் நீங்க மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்க, MADAN ஸ்பேஸ் GOWRI நான் இருப்பேன், நீங்க என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம். இதுக்கு லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், சியர்ஸ் அண்ட் பை.